ஜனங்க யாரு அவனை பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் காலையில எழுந்துட்டீங்களே? ஏய் காலையில எழுந்தீங்க? காலையில நானும் முடிச்சுட்டேன் பதுக்க வீடியோ போட போறேன். கத்துறவன் கத்துங்கோ, லொல்லு லொல்லு குலைக்கிறவன் குலைங்கோ, பண்ணி மாதிரி உருமணம் உருமுங்கோ. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட கேமிங் லேன். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சோலோ மேட்ச் தான். ஒத்தை ஒத்த வாடா ஒத்தா அப்படின்ட்டு வந்து இந்த மேட்ச் கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க, சரியான லாபி, ஒரு தரமான லாபி அப்படின்னே சொல்லலாம். 13 அலை லாஸ்ட் ஜோனுக்கு, மொதல் ஜோன் 13 அலை வெறித்தனம். அந்த குளோவல் பண்ணி அவனாவது கவர் எடுத்து உட்காந்துருக்கான் நினச்சி குளோவில் உடச்சி அவனை முடிக்கலான்னு பார்த்தேன். பார்த்தாங்க, யாருமே இல்லை, பல்பாகி விட்டுது. ஓகே கைஸ், இப்போ வந்து இப்போ ஒரு காருக்காரன் வந்து சிக்கன் கொடுப்பான் பாருங்கள், வெயித்தனமாக இருக்கும் இந்த மேட்ச். இந்த மேட்ச் என்ன என்னென்னலாம் பண்ணியிருப்பேன் பாருங்கள். என் குளோவல் ரேட்டை பாருங்கள், 30 குளோவல். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் பெண் குயின் வச்சு உருவாக்கியிருப்பேன் நீங்களே பார்த்துக்கோங்க. இது வந்து எப்படின்னா, அடக்காத்து உருவாக்கின குளோவல்ஸ் எல்லாமே சொந்த உழைப்பில் வந்த குளோவல்ஸ், 30 குளோவல்ஸ், வெறித்தனமான மேட்ச். பாருங்கள் பாருங்கள், இந்த காரில் அந்த வந்துட்டு அவதாக்கலர் காரில் சரியான ஒரு டேமேஜ், காரை கொளுத்தி விட்டாச்சு. கரெக்டாக போய் ரிட்ஜில் இறங்கிட்டாங்க, அதனால் அவனை அடிக்க முடியல நம்மளால். நம்ம ஜோனுக்கு போனவனும் வால்ஸ் நிறையா இருக்குது, அதனால் நம்ம பிரச்சனையே இல்லை, வால்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள் போட்டோடனே உடைக்கிறாங்க, என்ன மாதிரியான அடி, சரியாக அடிக்கிறாங்க கைஸ். இப்போலாம் எல்லாப்புமே பிளேயர் ஆகிட்டாங்க. எப்போ அந்த ட்ரைனிங் மோட் வந்துச்சோ அப்போ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய பெரிய பிளேயர் எல்லாமே எல்லாருமே எல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க, முன்ன மாதிரி இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்து இவன் எப்படியோ முடிச்சு ஆகணும் சரின்னு சொல்லிட்டு ஏறின லைட்டாக இவன்ட்டை பார்த்தா சரியான டேமேஜ், M14 வச்சுருப்பான் போல, என்ன மாதிரி ஆகணும். ஓகே, நம்ம நின்றுட்டு மெடிக்கல் போட்டால் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு ரன்னிங்லேயே இன்னாலே சுற்றியாச்சு. சரியான டேமேஜ், ஒரு ஷாட்டுக்கு 60 குறைக்கிறான், வேறு லெவல். இவனை முடிச்சிடலாம், டக்குன்னு ஒரு குளூவால் லைட்டாக டேமேஜ், ஒழுங்காக அடி உள்ளூவில் செதறிடுச்சு. சரியான ஒரு அடி, ஒரு குளூவால் உட்காந்து கவர் எடுத்தாச்சு. வெறித்தனமான குளோ, அங்கே ஒரு லாஸ்ட் டவுன் 8 லைஃப். இப்போ பாருங்கள் என்ன வெறித்தனமான ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. இப்போலாம் நான் தோத்தினா கண்டிப்பாக மைனஸ் ஆயிரும். ஒரு டாப் 3 டாப் 4 வந்தால் தான் சோலோவில் ப்ளஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே கைஸ், அவன்கிட்ட எதாவது விட்டுருந்தா கொஞ்சம் லைட்டாக பொறுக்கிட்டு நம்ம அடக்காக ஆரம்பிச்சிருவோம். கடைசி ஜோனில் போயிட்டு நம்ம ரஷ் பண்ணி அடித்தா போதும். மொத்தம் இப்போ 8 அலை, வெறித்தனமான அலை. இங்கேயே நின்று பார்த்தேன், சரி சோளம் மொத்தம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டு கவர் எடுத்துடலாம் அப்படின்ட்டு லைட்டாக ஓட ஆரம்பிச்சு உள்ளே போயிட்டு கவர் எடுத்தேன். ஏன்னா அது கொஞ்சம் ஓப்பனில் இருந்த மாதிரி இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் கவராக கொஞ்சம் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா சுற்றி கொஞ்சம் மரம் இந்த இது என்னது பேர் என்னது, காங்கிரீட்டில் கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, செவ்வறு இருந்தால் அதனால் வந்து உட்காந்தேன். இப்போ பாருங்கள், ஒரு சனியாக முடிச்சவன் எங்கேருந்து வருவானே தெரியாது, திடீர்னு வந்து இங்கே வந்து முதுகில் சர்ற எனக்கு லைஃப் குறப்பேன் பாருங்கள். ஐயோ ஐயோ, ஒரு பதட்டத்தில் சுற்றி வாழை போட்டாச்சு, கிளாஸ் குவாரில் போடுற மாதிரி போட்டு மெடிக்கிட்டு போட்டால் இங்கிட்டு வரான். தம்பி என்ன அடிச்சிடாத தம்பி, மைனஸ் ஆர்ன்னு தவி என்னை அடிக்க வெறி கொண்டு திரிஞ்சான். சரி இன்னொரு வால் போட்டு சுற்றி நல்ல ஹீல் ஆகிடுச்சிங்க. பாருங்கள் ஜோன் வேறு வருது, அட கடவுளே என்னடா போடணுன்னு சொல்லி இன்னும் நிறைய குளோவல் போட்டு அந்த குளோவில் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக போய் நீங்கள் கவர் போட்டு நிற்கலாம்னு பார்த்தா கொஞ்சம் குளோவல் ஃபீல் லேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து கவர் எடுக்க அட நூப்பு பாயில, என்னடா இங்கே வந்து கவர் எடுக்கணும், அவனை முடிச்சாச்சு. ஓகே, அஞ்சு பேர் கைஸ் லாஸ்ட் ஜோன், 5 பேர் பொறுமையாக இருக்கலாம். ஃபயர் பண்ண பார்த்தேன், டக்குன்னு லெஃப்ட்டில் வந்து ஒருத்தன் ஃபயர் பண்ணால் இவனை வேலைக்காவது ஏறி முடிச்சலாம்னு சொல்லிட்டு ஏறி ஒரு ரே அடிச்சுட்டு டக்குன்னு ஒரு குளோவால் வெறித்தனமான கவர்னு ஒரே ஒருத்தன் தான். ஏன்னா அந்த வீடியோ டக்குனு முடிஞ்சிச்சின்னு பார்க்காதீங்க, வேறு என்ன பண்ணுறது, இந்த வீடியோ டக்குன்னு முடிஞ்சிச்சு, அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக லென்த்தாக போட ட்ரை பண்ணுறேன். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இப்போ பாருங்கள் போயிட்டு பதத்தில் நான் என்னென்னலாம் பண்ணுவேன் பாருங்கள். நூபுத்தனமாக ஓகே, கொஞ்சம் ஏறி போய் அடிச்சிடலாம், 8 குளோவால் இருக்கு நம்மள்ட்டன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு ஒரு குளோவில் போட்டு அவனை அடிக்கலாம் அடிக்கலான்னு ரெடியாக இருந்தேன். ஈரெல்லாம் பண்ணிட்டு நான் எப்படி நின்று என்ன ஸ்கோப் வச்சுட்டு இருந்தால் ஈஸியாக அடிக்க முடியாது. வெறித்தனமான மேட்ச் கைஸ், வெறித்தனமான ஆட்டம். ஸ்ட்ராட்டஜி கிங், ஸ்ட்ராட்டஜிக்கு தான் கைஸ். எப்பயுமே நீங்கள் என்ன தான் பெரிய ரெஸ்ஸராக இருந்தாலும் ஏறினால் வாயில் குத்தி விடுவார்கள், அதனால் ஸ்ட்ராட்டஜி ஆடுங்க, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஆடுங்க. வின்னு காண்டி ஆடுங்க, போயா காண்டி ஆடுங்க, அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எவ்வளோ ப்ளஸ் ஆகுது எல்லாம் பார்த்துடலாம். 10 தான் ஏறும் கம்மியாட்டிங்க, என்ன தான் கஷ்டப்பட்டு போய் ஆடுதாலும் இந்த 10 மேலே தர மாட்டாங்க. ஓகே கைஸ், நம்மள அப்புறம் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குரல் புண்டை வந்து எனக்கு கம்மி இருச்சு, ஏன்னா கேட்டால் நான் இது ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருந்தேன், அதனால் கம்மி இருச்சு. பாய்.